நம்பிக்கை எங்களுக்கு வந்துவிடக் கூடாது. அதை அல்லாஹ் ஒரு காரணியாக படைத்திருக்கிறான். அது இல்லாமலும் அல்லாஹு தஆலாவுக்கு அந்த சக்தி இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியான ஒரு கன்னி பெண்ணுக்கும் ஒரு சக்தியுள்ள ஒரு ஆணும் சேர்வதனால் தான், ஒரு விதவை ஒரு கர்ப்பம் தயாராகியுள்ள ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் சேர்வதனால் தான் குழந்தை கிடைக்கும் என்பது அல்லாஹ் எழுதிய விதி. மலடிக்கும் அல்லாஹு தஆலா குழந்தை பிறக்க வைக்க சக்தி உள்ளவன். காரணிகளை இவர்களாக வைத்திருந்தாலும் அல்லாஹு தஆலாவுக்கு சக்தி இருக்கிறது என்கின்ற நம்பிக்கை எங்களிடத்திலே பதிய வேண்டும். ஆனால் உண்மையை சொல்வதென்று சொன்னால் எங்களிடத்திலே அப்படியான ஒரு பலமான ஒரு நம்பிக்கை இல்லை. வாயளவில் சில வசனங்களை அடிப்படைக்காக நாங்கள் சொல்லிக் கொள்வோம், அல்லாஹு தஆலா தான் ஆக்குறான் என்றாலும் என்றொன்று வசனத்துக்கு பின்னால வர்றது பெருசாயிருக்கு. என்றாலும் என்று போட்டு முன்னால் உள்ள அப்படியே உடைச்சிடுறோம். அதாவது அல்லாஹு தஆலா தான் வயலில் விளைவிக்கிறான் என்றாலும் மழை என்றுதானே முக்கியம். அப்ப பார்க்கல, அது முன்னுக்கால ஏதோ மரபு நம்பிக்கை போன்றும் இது ஒரு பெரிய விஷயம் போன்றும் பார்ப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த நம்பிக்கை என்பது எங்களிடத்தில் அப்படியே பறந்து போயிருப்பதை பார்க்கிறோம். இதே தான் எங்களுக்கு வியாபாரத்திலும் வந்து சம்பந்தப்படுகிறது. முதலாவது நாங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டிய அந்த விஷயம் தான், எங்களது வியாபார திறமையிலும் எங்களது முயற்சியிலும் தான் எங்களது லாபமும் நஷ்டமும் பங்கியிருக்கிறது என்கின்ற நம்பிக்கை பொதுவாகவே எல்லோரிடத்திலும் இருப்பதை பார்க்கிறோம். வெளித்தோற்றமும் எங்களுக்கு அதைத்தான் சொல்லுகிறது. வெளித்தோற்றமும் அதைத்தான் சொல்லுகிறது. எங்களது முயற்சியிலும் எங்களது திறமையிலும் தான் எங்களுக்கு கூட கிடைப்பதும் குறைய கிடைப்பதும் தங்கி இருக்கிறது. அதையெல்லாம் ஒரு காரணியாக படைத்திருக்கிறார் என்று நம்புவதை விட அதிலே தான் தங்கி இருக்கிறது என்கின்ற நம்பிக்கை தான் கூடுதலாக இருப்பதை பார்க்கிறோம். எங்களது முயற்சியில் எங்களது திறமையில் தான் எங்களுக்கு கூடுதலாக கிடைப்பதும் குறைவாக கிடைப்பதும் தங்கி இருக்கிறது. கூடுதல் முயற்சி எடுத்தோம் என்று சொன்னால், கூடுதல் திறமை காட்டினோம் என்று சொன்னால், கூடுதல் கவனம் காட்டினோம் என்று சொன்னால் கூடுதலாக கிடைக்கும். குறைவாக கவனம் காட்டினோம் என்றால், குறைவாக திறமை காட்டினோம் என்றால் நஷ்டம் வரும், குறைவாக கிடைக்கும். அதில் தான் எல்லாமே தங்கி இருக்கிறது என்ற நம்பிக்கை எங்களிடத்திலே நூற்றுக்கு நூறு விதம் இருப்பதை பார்க்கிறோம். அதை ஒரு காரணி போன்று நம்புவது கிடையாது, அதுதான் எல்லாம் என்கின்ற அமைப்பில் நாங்கள் நம்புவதை பார்க்கிறோம். முயற்சியில் தான் எல்லாம் தங்கி இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் எங்களுக்கு கூட்டியும் தருகிறான் குறைத்தும் தருகிறான் என்கின்ற நம்பிக்கையை விட எங்களது திறமையும் வியாபார முயற்சியும் தான் கூட்டியும் தருகிறது குறைத்தும் தருகிறது என்ற நம்பிக்கை எங்களிடத்திலே கூடுதலாக இருக்கிறது. இது இருக்கும் வரைக்கும் கூடுதலுக்காக என்னென்ன வழிகளை செய்ய முடியுமோ அவைகளை தான் செய்வே ஒழிய அல்லாஹ்வுடைய விஷயத்தில் எங்களுக்கு நம்பிக்கை கூடாது. சகோதரர்களே, நாங்கள் எப்படி இந்த வியாபாரத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே முயற்சி செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான். சாப்பிடுவதா, உடுப்பதா, திருமணம் முடிப்பதா, சந்தோஷமாக வாழுவதா, முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா எங்கள் மீது கடமையாக்கி இருக்கிறான். அதனால் முயற்சி செய்கிறோம். இந்த முயற்சியால் தான் எங்களுக்கு ரிசுக்கு கிடைக்கிறது. இந்த முயற்சி இல்லாதுவிட்டால் ரிசுக்கு என்பது எங்களுக்கு இல்லாமல் போய்விடும் என்று அல்லாஹு தஆலாவும் சொல்லவில்லை, நபி அவர்களும் சொல்லவில்லை. முயற்சி என்பது தொழுகை எப்படி கடமையோ, நோன்பு எப்படி கடமையோ, ஜக்காத் எப்படி கடமையோ, ஹஜ் எப்படி கடமையோ, ஜிக்ர் எப்படி கடமையோ, குர்ஆன் ஓதுவது எப்படி கடமையோ, தர்மம் எப்படி கடமையோ, அதுபோன்று தொழில் செய்வதும் முயற்சி எடுப்பதும் ஒரு கடமை, அவ்வளவுதான். இந்த கடமையை நாங்கள் செய்வதன் காரணம் இதனால் தான் எங்களுக்கு ரிசுக் கிடைக்கிறது, இது குறைந்தால் ரிசுக்கு குறைந்து விடும் என்பதற்காக அல்ல. அல்லாஹ் எங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான், அதிலே முயற்சி செய்வதையும் எங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான். இந்த பதிவு எங்களிடத்திலே ஆழமாக வர வேண்டும். ஆழமாக வர வேண்டும் என்றால் இப்பொழுது வைத்துக் கொண்டு வராதது. ஏனால் நல்லா விளங்குது, நம்ம ஓவர் டைம் செய்யக்குள்ள பணம் கூடுது, கடையை மூடக்குள்ள அன்றைக்கு பணம் இல்லை. அப்ப என்ன சொல்லுது மனசு, கடையை மூடினா பணம் இல்லைன்னா முயற்சி இல்லாட்டி பணம் இல்லை, ஓவர் டைம் செய்யக்குள்ள பணம் வருதுன்னா முயற்சி இருந்தா பணம் இருக்குது. அப்ப இந்த விதிகள் மனசுல இருக்கும் வரைக்கும் அந்த நம்பிக்கை சரியா வராது. சகோதரர்களே, இந்த உலகத்தை கொஞ்சம் நம்ம சுத்தி பார்க்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை உண்மையிலே அப்படித்தான் வச்சிருக்கிறானா, எங்களுக்கு ஒரு பொய்த்தோற்றம் அது கிடைக்குதா, பொய்த்தோற்றம் போன்ற எங்களுக்கு தெரிகிறதா? சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு முயற்சியை கடமையாக்கி இருக்கிறான், அதனால் முயற்சி செய்கிறோம் என்ற நம்பிக்கை தான் எங்களிடத்தில் இருக்க வேண்டுமே ஒழிய இந்த முயற்சி தான் எங்களை கூட்டுகிறது குறைக்கை செய்கிறது என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு வந்து விடவே கூடாது. சகோதரர்களே, இந்த நம்பிக்கை காரூனுக்கு வந்த நம்பிக்கை. காரூன் இருக்கிறதே, இந்த காரூனுக்கு வந்த நம்பிக்கை தான் இந்த நம்பிக்கை. அல்லாஹு தஆலா உபதேசம் செய்தான் காரூனை பொறுத்த வரைக்கும், வாழ்நாள் முழுதும் சம்பாதித்திருந்தாலும் அப்படி ஒரு பணத்தை அடைந்திருக்க முடியாது. ஏன், அவரது திறப்புகளை, அவனது கருவூலங்களை சுமந்த கதவுகளுடைய திறப்புகளை சுமப்பதற்கே
பலசாலிகளான ஒருவரல்ல ஒரு கூட்டம் தேவை என்று சொல்றாங்க அல்லாஹ். கருவூலங்களை சுமப்பதற்கல்ல, கருவூலங்களை பூட்டி வைத்திருக்க கூடிய அந்த திறப்புகளை சுமப்பதற்கு ஒரு பலசாலியான ஒரு கூட்டம் தேவை என்கிறான். அதனால் தான் அல்லாஹு தஆலா காரூனுக்கு ஒரு உபதேசம் செய்தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய காரூனுக்கு ஒரு உபதேசம் செய்தான். என்ன உபதேசம்? அதாவது வபதகி ஃபீமா ஆதாக்கல்லாஹு தாரல் ஆகிரத் வலா தன்ஸ நசீபக மினத் துன்யா வஹ்ஸின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக். அல்லாஹ் செய்த அழகான உபதேசம். அதாவது காரூனே, நீ அல்லாஹ் உனக்கு தந்திருப்பதை வைத்து மறுமை நாளை தேடிக்கொள், உனக்கு தந்திருப்பதை வைத்து மறுமையை தேடிக்கொள், உனது பங்கையும் உலகத்திலே மறந்து விடாது, உனது பங்கையும் உலகத்திலே மறந்து விடாது. அல்லாஹ் உனக்கு எப்படி முகம் பார்த்தானோ அதுபோன்று நீ மற்றவர்களுக்கு முகம் பார், அப்படின்னா நல்ல முறையில் நடந்து கொள் என்ற உபதேசத்தை செய்கிறான். ஆனால் காரூன் என்ன சொன்னான் தெரியுமா? இது எனது திறமையால் கிடைத்தது அப்படின்னு காரூன் சொன்னான். இது எனது அறிவாலும் எனது திறமையாலும் கிடைத்த சொத்து என்று காரூன் சொன்னான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்ப அந்த உண்மையிலே மனித நம்பிக்கை அப்படித்தான் சொல்லும். காரூனுக்கு அவ்வளவு சொத்து கிடைச்சத காரூனுக்கு என்ன சொல்லும்? நான் அப்படி இருந்தேன், கொஞ்சம் ட்ரை பண்ணினேன், எனக்கு வந்துச்சு, சொத்து சேர்ந்துச்சு, எனவே என் ட்ரையால கிடைச்சதுதானே, எனது அறிவால கிடைச்சதுதானே என்கின்ற சிந்தனை தான் காரூனுக்கும் வரும். அதைத்தான் வாயால சொல்றான், இது எனது முயற்சியால கிடைச்சது, எனது அறிவால கிடைச்சது, யாரு எனக்கு தரல என்று காரூன் சொன்னான் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். காரூன் ஒரு நாள் அழகான டிரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அழகான வாகனங்களோட என்ன செய்யறாரு? வெளியே வராரு. அதை பார்த்துட்டு மக்கள் கொஞ்சம் பேர் நினைக்கிறாங்க, யா லைத்தலனா மித்லமா ஊத்திய காரூன், காரூனுக்கு இருக்கிற மாதிரி எங்களுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லையே, காரூனுக்கு இருக்கிற மாதிரி எங்களுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லையே என்று மக்கள் வந்து அதாவது அங்கலாய்த்து கொண்டார்கள் என்ற செய்தி அல்லாஹு தஆலா சொல்றான். அல்லாஹு தஆலா அவனையும் பபிதாரி அவனது சொத்துக்கள் உள்ள அந்த வீடையும் வீட்டுக்குள்ளே அப்படியே அமர்த்தினான், வீட்டுக்குள்ளே அப்படியே அமிழ்த்தினான் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். முழு சொத்தோடு அல்லாஹு தஆலா கண் முன்னால் மக்கள் பார்க்க அகட்டினான் என்ற செய்தியை பார்க்கிறோம். சகோதரர்களே, சொத்து அவன் அறிவால சம்பாதிச்சது என்று சொன்னா அவன் அறிவால அதை காப்பாத்திருக்கணும், அவன் அறிவால அதை காப்பாத்திருக்க வேண்டும். ஆனால் காப்பாற்ற முடியாமல் போனது என்பதை அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு நேற்றைய தினம் காரூனை போல் இருக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் எல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு தந்தது போதுமானது என்று சொன்னார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, அப்ப என்ன முதலாவது எங்களோட மனசுல வரணும்? அல்லாஹ்வு ரப்புல் ஆலமீன் தான் ரிஸ்க் கலக்கிறான், அல்லாஹ்வு ரப்புல் ஆலமீன் தான் ரிஸ்க் கலக்கிறான். நீங்கள் தாயுடைய வயிற்றில் கருவறையிலே ஒரு சிசுவாக உங்களது உடலை நீங்களே தீர்மானிக்க முடியாமல் இருக்கின்ற டைம்லயே உங்களுக்கு ரிஸ்க் தந்துட்டு இருந்தவன் அவன். உங்களுக்கு நீங்க உங்களே தீர்மானிக்க முடியாதே, உங்களுக்கு கையில்லையே, கால் இல்லையே, வயிறு இல்லையே, பசி வருதா இல்லையான்னு உங்களுக்கே தெரியாதே, அப்பயே உங்களுக்கு சாப்பாடு தந்தவன். அப்ப